வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் கூட இணைஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம், யாருக்கான மந்திரத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான், சூரிய பகவானோட சூரிய மந்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த சூரிய மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லணும், எந்த கிழமையில் சொன்னால் நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன் அப்படிங்கிற கோள் இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது இந்த உலகத்தில். ஏன்னா சூரியனை சுற்றி தான் நம்மளோட அத்தனை செயல்பாடுகளும் இருக்குது. அத்தகைய சக்தி வாய்ந்த சூரியனுக்கு நம்ம எந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய மந்திரத்தை தினமும் காலையில் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனம் மற்றும் உடல் அது பலம் பெறுது அப்படிங்கிறதோட அன்னைக்கு நாள் முழுக்கும் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கிறத நம்மளாலே உணர முடியும். இந்த சூரிய மந்திரம் வந்து நம்ம மனசை வந்து ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நற்சிந்தனையையும் தரும். அதே போல் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அந்த சூரிய நமஸ்காரம் நம்ம உடலை வளம்படுத்தி எந்த நோயிலிருந்தும் நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி. முடிஞ்சால் சூரிய நமஸ்காரத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. சரி, இப்போ சூரிய மந்திரத்தை செஞ்சதுன்னு செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த சூரிய மந்திரம் அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சூரியனோட காயத்ரியை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அது எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எந்த கிழமையில் சொன்னால் ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சூரியனோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா. இதுதான் சூரியனோட மந்திரம். இந்த சூரிய மந்திரத்தை நம்ம தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது கிழக்கு திசையில் பார்த்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுவும் நம்ம நல்லா குளிச்சுட்டு நல்ல பூஜை அறையில் விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இதை சொல்லலாம், ரொம்பவே நல்லது. இந்த சூரிய மந்திரத்தை நம்ம காலையில் எழுந்தவுடனே சொல்லும்போது ரொம்பவே புத்துணர்ச்சி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை பார்த்து கிழக்கு திசையில் நின்று சூரிய பகவானை பார்த்து 10 முறை சொன்னீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க அத்தனை நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறுவதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலையிலே குளிச்சுட்டு நம்ம சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷம். மேலும் நமக்கு கிடைக்கிற பலனோட இரட்டிப்பு பலன் கிடைக்கிறத நம்ம கண்டிப்பாக உணரலாம். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள், சூரிய பகவானோட அருளை பெற்றுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுபோல் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதற்கான வீடியோ பதிவுகளை நாங்கள் போடுறோம். நன்றி உறவுகளே.